நம்ம டாம் சமாதானம் ஆனாரா இல்லையா? நம்ம ஜெரி சமாதானப்படுத்திட்டாங்களா என்ன? இப்படி நம்ம ஜெரி வந்து சமாதானப்படுத்தாம இருப்பாங்களா என்ன? சமாதானப்படுத்திட்டாங்க. அது எப்படின்னா, நம்ம ஜெரி வந்துட்டு டாம் கிட்ட பேசி பாக்குறாங்க, பேசவே மாட்டாரு நம்ம டாம். சரி ஓகே, சாப்பிட்டுட்டே இருக்காரு அவர் மாதிரிலே. நம்ம ஜெரிக்கு சாப்பாடு இறங்கவே இல்லை. என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாம் எடுத்து சாப்பிட போறதெல்லாம் தட்டி தட்டி விடுறாங்க. அப்பயுமே நம்ம டாம் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் அந்த குழந்தை பிள்ளை சேட்டையா? ஆமாங்க, ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம டாம் எதையுமே சாப்பிட விடாம நோத்தி நோத்தி விட்டுட்டே இருக்காங்க. நம்ம டாம் வந்து பொறுமையா வெயிட் பண்ணாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு கோவம் வந்து இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சதும் நம்ம ஜெரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, ஐயோ இன்னும் டாம் இப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெரி வந்துட்டு அத்தா அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே அவ்வளவுதாங்க, நம்ம டாமுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அழகா உட்காந்துட்டாரு. இதுக்காகவே சண்டை பண்ணு நினைப்பாரு டாம். ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு பண்ணாரு, இனிமேல் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பேச மாட்டோன்ட்டு சேட்டை பண்ணாதான் நமக்கு வந்து அத்தான்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு ஜெரி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு நீ தான் ஃபோட்டோ எடுத்துக்க வரமாட்டேன்னு சொன்னல அப்படின்னாரு. உடனே நம்ம ஜெரி இதுக்கெல்லாமா கோச்சிப்பீங்க, ஃபோட்டோ தானே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டாமு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், நம்ம அப்புறமா போய் எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டாமும் ஜெரியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சண்டை முடிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க, நான் தான் சொன்னேன் இது ஃபைட்லாம் கிடையாது இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு சிஸ்டர்லாம் எங்கே ஜெரி எங்கே ஜெரின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஜெரி பின்னாடி வந்துட்டுருக்காங்க, ஜெரியோட சிஸ்டர்லாம். உடனே கரெக்டாக என்ட்ரியா? ஆமாம். உடனே வந்துட்டு சிஸ்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெரியும் கூப்பிட்றாங்க ஃபோட்டோ எடுக்க. நம்ம ஜெரி என்ன பண்ணுறாங்க, டாமியும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே டாம் கோச்சிக்கிட்டாரா, அதனால் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம எடுத்து போக அப்படின்னு சொல்லிட்டு டாமியும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. உடனே வந்துட்டு ஜெரியோட சிஸ்டர்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன இங்கேயும் விட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜெரிக்கு தான் செய்ய மாட்டியா இது மாட்டியா அப்படின்னா கோவம் வந்துடுமா? ஆமாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிட்டு வராங்க. எப்படி விடுவாங்க? அதே மாதிரி போயிட்டு ரெண்டு பேரும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம டாமும் ஆசைப்பட்ட மாதிரி டாமும் ஜெரியும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் டாம் சொல்கிறாரு, ஜெரி நீ மட்டும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோ ஏன் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு ஜெரி மட்டும் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த தனி ஃபோட்டோ அதெல்லாம் போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் ஓட்டுறாங்க, ஓஹோ அப்படின்ட்டு ஓட்டுறாங்க. வழக்கம் போல் ஜோடி பொருத்த நல்லா இருக்கேன்னு ஒரு சைட்லேருந்து சவுண்டு வருது, ஒரு சைட்லேருந்து ஓஹோ அப்படின்னு சவுண்டு வருது. ஜெரியோட சிஸ்டர்ஸ்லாம்ப்பா தாங்க முடியலப்பா இவங்க அலப்புறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸுக்கு நடுப்புற அவங்க ஃபோட்டோவும் எடுத்து முடிச்சிட்டாங்க. இது ஜெரியோட சிஸ்டர் மேரேஜா இல்லை இவங்க லூட்டி அடிக்கிற இடமானே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டாமும் ஜெரியும் போயிட்டு உக்காந்துடுறாங்க. அப்புறம் தான் நம்ம டாம் யோசிக்கிறாரு, ஆஹா அந்த ஃபோட்டோஸை வந்து வாங்கி பார்க்குறாரு. அப்பயே அவங்க சிஸ்டர் கேட்டுக்கிட்டு ரொம்பவே அழகாக இருக்கு, அவங்க பேரா நிற்கிறதா இருக்கட்டும், ஜெரியோட ஃபோட்டோ அவருக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. எப்படி இந்த ஃபோட்டோவை நம்ம வாங்குறது, நம்ம கையிலேயே வச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு நம்ம டாம். இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? ஆனால் வந்துட்டு நம்ம டாம் கிட்ட தான் சொன்னேன் ஃபோட்டோ எடுக்கிற அந்த மொபைல்லாம் கிடையாது, ஸோ வெறுமனே ரெக்கார்டர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஃபோனில். ஸோ எப்படி நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை வாங்குறது, ஃபோட்டோ மொபைல் இருந்தாவது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், இப்போ அதுவும் இல்லை. எப்படி தான் வாங்குறது நம்ம ஜெரியோட ஃபோட்டோவை அப்படின்ட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. வாங்கியாச்சா இல்லையா? அதை எப்படி இன்றைக்கே சொல்லுவேன், அதை நாளைக்கு கதையில் பார்ப்போம். நம்ம டாம் வாங்கினாரா இல்லையா, வாங்காமல் விட்டுருவாரா என்ன பார்க்கலாம். வாங்கினாரு, அது எப்படி வாங்கினாருங்கிறத நாளைக்கு கதையில் பார்க்கலாம். பை பை.